தீவிரவாதத்திற்கு எதிராக அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா தொற்று மேலும் தீவிரவாத செயல்களில் ஈடுபட வழிவகுத்துள்ளது என்று அவர் கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் குறித்து அவர் உரையாற்றினார். தீவிரவாதத்திற்கு எதிராக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இரட்டை நிலையை கடைபிடிக்கக்கூடாது என்று அவர் தெரிவித்தார். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள 8 அம்ச திட்டத்தையும் அவர் பரிந்துரைத்தார். தீவிரவாத செயல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தவறுவோர் அதில் ஈடுபடுவோருக்கு சமமானவர் என்று அவர் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிராக அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இளைஞர்கள் தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவதற்கு சமூக வலைதளங்கள் பயன்படுத்தப்படுவதாக கூறிய அவர், சில நாடுகள் தீவிரவாத செயல்களுக்கு நிதியுதவி அளிப்பதுடன் புகலிடமும் அளிப்பதாக அவர் குறிப்பிட்டார்.